ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் எங்கிறத பார்க்கலாம். வாங்க. ஒரு வானலில் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சது 2 ஸ்பூன் மல்லி நல்லா கொஞ்சம் வறுபட்டோடனே நல்லா வறுத்துக்கணும். அடுத்தது நம்ம குருமிளகு எடுத்துருக்கோம் பாருங்க, அதே நல்லா வதக்கி விட்டுலாம் குருமிளகை. அடுத்தது சோம்பு, அதே நல்லா வறுத்தெடுக்கலாம். ரொம்ப கருகாமல் பார்த்துங்க. சீரகம் 2 போட்டு வறுத்துக்கலாம். அடுத்தது 2 பட்டை, 2 பட்டை, அதையும் வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் ஊற்றாமலே நல்லா வறுத்து எடுத்துடலாம். பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன், அதையும் நல்லா வறுத்தரலாம். மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் பாருங்கள். மிளகாவும் நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா அரைப்பட்டுரும் மிக்ஸி ஜாரில். நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டு வச்சிடலாம். ஏன்னா அதுலேயே வச்சா ரொம்ப ஹீட் ஆகிட்ருக்கோம் பாருங்கள். ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன், அதை நல்லா வறுத்தெடுத்துடலாம் பாருங்கள். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நான் ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் தான் பொடி பொடியாக நறுக்குனது போட்டிருக்கேன். அது கூட 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் நம்ம தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கோம், அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சி வச்சுருந்தோம்ல, தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டிருக்கோம் பாருங்கள். அதை நல்லா கிளறி விடணும். இதை நல்லா வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம வேக வச்ச கறியை இதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச கறியை நம்ம இப்போ உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா கிளறி விட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றணும். இதுக்கு கறிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான், சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடும். மல்லித்தலை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம் பாருங்கள். சூப்பராக மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.